हलो फ्रेंड्स वेलकम टू निशा पैशन्स इनकान रेसिपी पाती केरला स्पेशल तेंगायपाल वलुदनंगा करी वलुदनंगा अब कत्रिका वलुदनंगा अब पच कलर और कत्रिका नीलमा वलुदनंगा अब कन्याकुमारी पाती वलुदनंगा ओके फ्रेंड्स इोड इनक्रीडियंस अभी ना डीटेल डिस्क्रिप्शन बॉक्स कोवप्ट चेक पड़को வாங்க இப்ப இந்த ஈஸி டேஸ்டி வழுதனங்காய் கறி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு வழுதனங்காய் எடுத்துக்கறேன் இதை எடுத்துட்டு இந்த மாதிரி நீலவாக்குல ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இந்த கத்திரிக்காவை ஒரு மீடியம் சைஸ் துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸா நம்ம கட் பண்ணி எடுத்தாதான் நமக்கு வந்து கத்திரிக்கா குழம்புல போடும்போது ரொம்ப வந்துட்டு குழஞ்சு போகாது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ना एल्लातेमे इंदमादरी कट पन्नी एडुत्तुक्किट्टेन इप्पो अद एल्लातेमे ओरु बौल्ल सेर्त्ताच्चु सेर्त्तुट्टु इप्पो इदै नम्म मैरिनेट पन्न पोरोम अर टीस्पून मंजल तूल सेर्त्तुक्कलाम कूडवे ओरु टीस्पून मिळगाय तूल सेर्त्तुक्कोंगा कूडवे इदुक्कु तेवैयान उप्पु सेर्त्तुक्कलाम सेर्त्तुट्टु इंद मिळगु एल्लाम वंदुट्टु नल्ला एल्ला इडमुम पड्र मादरी नल्ला परट्टिक्कोंगा நல்லா இந்த மாதிரி பிரட்டிட்டு இப்போ இத வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு இத செய்ய ஆரம்பிச்சிரலாம் அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பாத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை நீலவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 2 பச்சை மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 3 பூண்டு கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறமா இதுக்கு தேவையான கருவேப்பிலை இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இத வச்சிட்டு எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கோங்க pan ஹீட் ஆனதும் அதுல ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் கேரளா டிஷ் தேங்காய் எண்ணெய் தான் நல்லா இருக்கும் இப்போ இத சேர்த்துட்டு இதல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதல சேர்த்துறலாம் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் ரொம்ப வந்துட்டு ஃப்ரை பண்ணனும்னு அவசியம் இல்ல ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தா போதும் இப்போ இதெல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இத எடுத்து நம்ம தனியா ஒரு பவுல்ல மாத்திடலாம் மாத்திட்டு இப்போ அதே panல ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கறேன் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதுல ஒரு 7 வெந்தயம் இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கோங்க ಜಾಸ್ತಿ வேண்டாம் 7 போல போதும் இப்போ இதையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் வந்துட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுமே இதல வந்துட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா சின்ன வெங்காயம் கூடவே வந்துட்டு பூண்டு அப்புறமா வந்துட்டு நம்மளோட இஞ்சி கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இத கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயிலே இத கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு வதங்கின உடனே இப்போ நம்ம வந்துட்டு எடுத்து வச்சிருந்தோம்ல கட் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு வெங்காயத்தை இதல சேர்த்துறலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும் ब्राउन கலரா வதங்கி வரணும் இப்போ வெந்தாயம் நல்லா வதங்கிடுச்சு மசாலாக்கள்லாம் சேர்த்துறலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க 1 டீஸ்பூன் வந்துட்டு மல்லி தூள் கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறதுனால இது போதுமானதாவே இருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே இதோட பச்சை ஸ்மெல் போறது வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா ஒரு தக்காளி அதையும் இதல சேர்த்துட்டு தக்காளியையும் நல்லா மசிய வேக விடணும் நல்லா வந்துட்டு தக்காளி மசிஞ்சு வரணும் அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த கிரேவி வந்துட்டு நல்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கறி டேஸ்டா இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இதல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைசல் அத வந்துட்டு இதல சேர்த்துறேன் சேர்த்துட்டு புளியும் வந்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போறது வரைக்கும் இதுவும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ புளியும் நல்லா கொதிச்சிருச்சு இதல நம்ம வந்துட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வழுதனங்காவை இதல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாலயே நல்லா பிரட்டி விட்டுடுங்க ஒரு 1 நிமிஷம் போல பிரட்டிட்டு இப்போ இதல 2 கப் வந்துட்டு தேங்காய் பால் தேங்காய் பால்ல 2 பால் இருக்குது இல்லையா அத தான் சேர்த்திருக்கேன் ஒரு 2 கப் போல சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போறது இல்ல தேங்காய் பால்லயே தான் செய்ய போறோம் அதுல செஞ்சாதான் உங்களுக்கு அந்த ரியலான கேரளா டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இதல ஃபைனலா வந்துட்டு அது கொதிச்ச உடனே 1 கப் வந்துட்டு
முதலாம் பால் அதையும் சேர்த்துட்டு இதை கொதிக்கலாம் விடக்கூடாது. ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே அது வந்துட்டு நல்லா வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தேங்காய்பால் வழுதனங்காய் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, தோசை இட்லிக்கெலாம் கூட ரொம்ப ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.